நம்ம மிங்கிள் மயக்கத்துல இருந்து கண்ணை திறந்ததும் போஸ்டரை பார்த்துட்டு சந்திரகோம்ப பத்தி போட்டிருக்காங்களே, நாம எப்பயாச்சும் பிரின்ஸ் யானோட வீட்டுக்குள்ள போயிடணும்னு ஒரு திட்டத்தை போட்டுட்டு அந்த தாத்தாட்ட ஒரு வேலை கேக்குறாங்க. நம்ம தாத்தாவும் நீ பையன் மாதிரிதான் வரணும், அங்கமேயில் செல்வெண்டுக்கு தான் இடம் இருக்கு, ஓகேவான்னு கேக்குறாரு. மிங்கு, இது என்னடா எனக்கு வந்த சோதனை, இன்னும் நான் எத்தனை கொடுமையெல்லாம் அனுபவிக்கணும் தெரியலையேன்னு புலம்பிட்டு சரினா வர்றேன்னு ஒத்துக்கிறாங்க. நீ என்ன தாத்தான்னு கூப்பிட கூடாது, இனிமே என்ன மிஸ்டர்னு தான் கூப்பிடணும்னு சொல்லுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணனா பிரின்ஸ் யானோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க போனதும் பிரின்ஸ் யானோட வீட்டை ஒரு வேலைக்காரன் சுத்தி காமிக்கிறான். அப்போ அங்க ஒரு பையனை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு கிச்சனுக்கு பின்னாடி மிங்கிள கூட்டிட்டு ஓடுறான். ஏன் இப்படி ஓடுற, என்னாச்சுன்னு மிங்கிள் கேக்குறா. அந்த பையன் பிரின்ஸ் யானோட வேலையாள். பிரின்ஸ் யானோட உடம்பு சரியில்லாமே இருக்கு, அதனால அவனை வேலைக்கு வச்சிருக்காங்க. இவனை அதிர்ஷ்டக்காரவங்கன்னு சொல்லுவாங்க. தீமையை தடுத்து எந்த கெட்ட சக்தியவும் வரவிடாம பாத்துவாங்க, அதனால அவனை பிரின்ஸ் யானோட பணியாள வச்சிருக்காங்க. இருந்தாலும் இப்போ அவே அதிர்ஷ்டம் இல்லாதவனா இருக்கான். அவனோட அம்மா இறந்துடாங்க, அவனை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறதே நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த வேலைக்காரன். பின்னாடி ஒரு பொண்ணு சாபம் திரும்பிருச்சுன்னு கத்திட்டு ஓடி வர்றா. இதோட இந்த எபிசோட் முடியுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.